நமஸ்காரம், வணக்கம், வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். நம்ம சாந்தா பாட்டி சமையல் யூடியூப் சேனலில் உங்களை எல்லாரையும் ஆசையோடு எங்கள் நவராத்திரிக்கு வரவேற்கிறேன். நவராத்திரினாலே ரொம்ப கோலாகலமாக தான் இருக்கும். ஐ லுக் ஃபார்வர்ட் டு நவராத்திரி. நானும் என்னோட ஒரு 7 ஆஃபீஸ் கொலீக்ஸும் சேர்ந்து எவ்ரி இயர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் ஒரு நாள் ஆஃப் எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லார வீட்டுக்கும் போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் டூர் மாதிரி வருவோம். இது வந்து ஒரு பெரிய ரீயூனியன் மாதிரி. எங்களுக்கு ஒரு 35 வருஷமா நாங்க இதை விடாம பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு பெரிய பெருமை வேற எங்களுக்கு. எல்லாரும் அதுக்குன்னு என்ன காமன் கலர் ஏதாவது புடவை போட்டிக்கலாமா, இல்ல எங்க லஞ்சு, இதெல்லாமே பயங்கரமா பிளான் பண்ணி நாங்க போவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா, நீங்கள் கும்பகோணத்தில் சின்ன வயசில் இது கோலாகலமாக கொண்டாடிப்பீர், அந்த அனுபவம்னா கொஞ்சம் பேஷாக இருக்கேன். அந்த காலத்தில் கர்த்தால நிறைய ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுவாள், மத்தியானம் 3 மணிக்கு ராமாயணம் வாசிப்பாள், அதுக்கப்புறம் நிறைய கோலமும் மேலாம் வைப்போம், கோலம் போடுவோம், வடக்கேற்றுவோம், ஒருத்தர் வந்து மண் பிள்ளையாரெல்லாம் பண்ணி கோவில்லாம் பண்ணுவாள், நிறைய பூக்கள், எல்லா கோலங்கள், எல்லா குழந்தைகளையும் அழகாக அலங்காரம் பண்ணி வீடு வீடாக அழைச்சிட்டு போவோம். ரொம்ப இந்த காலத்தில் ஃபேன்சி ட்ரெஸ்ஸுன்றங்க, அந்த நாள்லயே நாங்கள் அது பண்ணிட்டோம். தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்கும். கிருஷ்ணர் வேஷம், ராதா வேஷம் எல்லாம் போட்டுண்டு வறுத்து அந்த சுண்டில் சாப்பிட்டுண்டே வருங்கள் குழந்தைகள், சந்தோஷமாக இருக்கும். நவராத்திரியில் எங்கள் ஆங்கலில் நிறைய கச்சேரி நடக்கும். இந்த குழந்தைகளெல்லாம் பாடாமல் விடமாட்டோம். ஒரு பாட்டு பாடு சுண்டல் தரேன், பாட்டு பாடினா எல்லாம் பாடும், எல்லாமே நல்லா இருக்கும். சவன், அப்ப நீ ஒரு பாட்டு பாட வேண்டாமா? கருணை தெய்வமே கற்பகமே, கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் போர்பதமே, என் கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் முந்தன் போர்பதமே, என் கருணை தெய்வமே கற்பகமே. ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், உன்னை என்று வேறு யாரோ என் தாய், உன்னை என்று வேறு யாரோ என் தாய், கருணை தெய்வமே கற்பகமே. ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், உன்னை என்று வேறு யாரோ என் தாய், கருணை தெய்வமே கற்பகமே, காண வேண்டும் உந்தன் போர்பதமே, என் கருணை தெய்வமே கற்பகமே, 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 கற்பகமே. போன வருஷம் நவராத்திரியும் போது நிறைய சுண்டல்கள் நான் சொல்லி கொடுத்து சிரமன் பண்ணினான், பார்க்காட்டா பாருங்க. அதை அது மட்டும் இல்லை, அவல் புட்டு கூட பண்ணியிருக்கான் பாருங்க. நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் அரிசி புட்டு பண்ணுவான் எல்லா ராத்திரியும். நான் இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை நவராத்திரிக்கு அரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்பாரேன். சுதா, இதுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்ல. பச்சை அரிசி 1 கப், இது நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சு நிழல் வளத்தெல்லாம் வளர்த்தி ஓரளவு கண்ணில் காஞ்சப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு வெல்லம் வந்து 1/4 பங்கு, 1/4 லேருந்து ஒரு உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக தேவைப்பட்டதுன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பல்லு பல்லா, முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், நெய் 4 டீஸ்பூன்,
மஞ்சப்பொடி ஓ அண்ட் தேவையான தண்ணி. ஓகே சுதா, இப்போ புட்டு பண்ண ஆரம்பிச்சுடலாமா? அரிசி பச்சை அரிசி இல்லை, இதை நல்லா சவக்க வறுத்துக்கோ. இது வந்து நம்ம நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுக்கு எப்பவுமே கடையில் வாங்குற மாவு பண்ண மாட்டோம். அதனால இது எந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப ஈஸி மெத்தட். ஒரு அழகு அரிசி எடுத்தால் போகிறோம், அதை நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி வறுத்து மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணலாம். மாவு வறுத்தது போருமா? போகாது போகாது, இந்த கலரில் இருக்கணும். சரி சரி, நல்லா சவக்கணும். இந்த வறுக்கிறதுக்கு கண்டிப்பாக 7-10 நிமிஷம் ஆகும், கைவிடாமல் கலரணும். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் 80% ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் ஆஃப் பண்ண, ஆஃப் பண்ணுங்கம்மா. உங்கள் புடவ கலர் வந்துட்டு போகிற ஆஃப் பண்ணிடு, போட்டு நல்லா ஆற வச்சிடும். இப்போ நம்ம இந்த நெய்யில் வறுக்க வேண்டியதெல்லாம் முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் இப்போ வறுத்து வச்சுக்கலாம். நம்ம அரிசியை சிவப்பாக வறுத்தோம்ல, அதை பொடி பண்ணியிருக்கோம். இதை நல்லா பொடி பண்ணணும், சரிக்கெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சு ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு வரைக்கும் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருவோம். இது வந்து ரொம்ப தள தளன்னு கொதிக்க வேண்டாம். இந்த ஃபில்டர் காஃபிக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு முத்து கொதின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாம், அந்த அளவுக்கு வந்தால் இந்த ஓரமாக பபிள்ஸ் வருது தானே, அப்படியே முத்து முத்தாக வரும். இந்த தண்ணி கொதிச்சது போதும், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் போதும். கலக்கணும், கையால் தொட முடியாது, ரொம்ப சுடும். கொஞ்ச நேரம் கழித்து கையால் தொடும், நல்லா பிடிச்சி அந்த ரவா லட்டுலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். உதுத்தா உதுந்துடும், பிடிச்சா பிடிச்சிக்கும் அந்த மாதிரி. இப்போ பாருங்க, பிடிச்சா பிடிக்கணும், உதுத்தா உதுந்துடணும். இப்போ இந்த வெந்நீரை கொட்டி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கணும் ஒரு 15 நிமிஷம். அப்போ நல்லா அந்த மாவு நல்லா வெந்து வரும். இதை இப்போது ஒரு துணியில் மூட்டை கட்டி இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். நம்ம உளுந்து பூரணம் வேக வைக்கிற மாதிரி பண்ண முடியாதா? இது மாவு அப்படியே அந்த அந்த ஓட்டை வழியாக எல்லாம் கீழே விழுந்துடும். ஓ, அதனால தான் துணி. பாருங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுத்து, வெந்துருத்தான்னு பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. இதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை ஆறட்டும். இப்போ இந்த 3/4 கப் வெல்லத்தை வானில போட்டு அது நனையிற அளவு ஜலம் விட்டா போறோம். ரஃப்லி ஒரு 1/2 கப் வருமா? இல்ல 1/4 கப். வடிகட்டுறதுக்கு சரியாயிட்டு, ஆஃப் பண்ணிட்டேன். சுதா, இந்த வடிகட்டிடு. இந்த இப்போ இந்த பாகு நல்லா நுரைச்சு திக்க ஆகணும், அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கெட்டி பாகு வரும். இப்போ இந்த கெட்டி பாகு வந்து கெட்டியா இருக்காங்கிறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு கெட்டியா இருக்கு, இதில் விட்டு பாகு வந்துட்டான் பார்க்க, கெட்டியாக வருது பாருங்க, நல்லா உருட்டை வருதா? என்ன உருட்டை வருது சத்தம், அதான் டங்குன்னு வரணுமா? கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன், ஏலக்காய் பொடி, அந்த உதுத்தது அதை போட்டுடலாம். இது நல்லா உதுத்துக்கணுமா? அதை அதுவே உதிர்ந்து தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் உதுத்துக்கணும். இப்போ என்னமோ ஒரு பூரணம் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு, இந்த நேரம் கழிச்சு ஆறினோடனே நல்லா முந்திரி பருப்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை.
நல்லா ஒட்டாமல் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ ஆனால் இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் கொஞ்சம்னு விட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போவே உதிர ஆரம்பிச்சுட்டு வேணும், அப்படியே சூடு ஆற 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 ரொம்ப நல்லா உளுந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டு ஆற விட்டோம்ல, அப்போ வந்து ஒரு மாதிரி கெட்டியாக இருந்தது. இப்போ பாருங்க எப்படி பல 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 நடித்து பாருங்க. மாவு வறுத்துட்டும் பண்ணலாம், மாவை நல்லா செவக்க வறுத்துட்டு இதே ப்ராசஸ் தான், அதுவும் பண்ணலாம். ஆனால் அதை விட இந்த அரிசியை நல்லா வறுத்துட்டு அதை மாவாக்கி பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எவ்வளோ நேரம் ஆனாலும் மென்ன பிடிக்காமல் இருக்கும். இந்த அரிசி போட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம எல்லாம் சாப்பிட்லாம். இப்போ இந்த வருஷம் கொரோனா குறைஞ்சிருக்கு, ஆனால் கூட யாராத்துக்கும் நீங்கள் ரொம்ப போகணுன்ற விஷயம் இல்லை, பார்த்துக்கோங்க. குறைஞ்சிருக்கு, நல்லா குறையட்டும், பெருமாளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் சாந்தா பாட்டி சமையல் சார்பாக சேஃப் நவராத்திரியாக இருக்கணும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறேன். நிறைய வீடியோஸ் போடுறேன் பாருங்கோ, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.